நம்மளோட இந்திய அரசின் கீழே இருந்து இயங்கிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் டிபார்ட்மெண்ட். அந்த கோஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கோஸ்டல் கார்டு அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது 2022 ஆண்டுக்காக அறிவிக்காங்க. அதிலும் அந்த கோஸ்டல் கார்டு ஜாப் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலே வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் நல்ல சம்பளத்திலே அப்படின்றதும் ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பார்க்குறோம். அந்த தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பயனடையிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மத்திய அரசனோட வேலை, ரெண்டாவது அதுவும் நம்ம ஊர்லேயே நமக்கான மத்திய அரசனோட வேலை, அதுவும் நல்ல சம்பளம் அப்படின்றது படி பார்த்தீங்கன்னா என்னென்ன படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது படித்தவங்க, இல்லை 11வது படித்தவங்க, இல்லை 12வது படித்தவங்க, மூணுத்தில் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான வேலை அப்படின்றது இருக்குது. பல்வேறு பதவிகளில் காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பேசிஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. எங்கெங்கே உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை, மண்டபம், புதுச்சேரி, தூத்துக்குடி அண்ட் விசாகப்பட்டினம் இந்தந்த லொக்கேஷனில் தான் வேலை வாய்ப்புகள். அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் அப்படின்றது 22/1/2022 கடைசி தேதி அப்படின்றது 20/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன பதவிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்பீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் அப்படின்றதும், சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படின்றதும், ஃபயர்மேன் அப்படின்றதும், ஸ்ப்ரே பெயிண்டர் அப்படின்றதும், ஃபிட்டர் அப்படின்றதும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்றதும், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் அப்படின்றதும், லேபரர் அப்படின்ற போஸ்ட்டும் தான் காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-30 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். மாதச்சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20,200 ரூபாய் அப்படின்றது சம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வேலையாக இருந்தால் இது என்ன மாதிரியான செலெக்ஷன் பேசிஸில் ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும், ரெண்டாவது ட்ரேடு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ற செலெக்ஷன் பேசிஸில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த வேலைக்கு லீகாக மத்திய அரசோட வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் PDF ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய அட்டாச் டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும். எப்படி, எங்கே இந்த லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரம்பம் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்டலோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் PDF ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். அது உள்ளே போய் தெளிவாக கோத்ரூ பண்ணி படித்து பார்த்து புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத பதிவு செய்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் NGO வந்து நம்ம பதிவு செய்கிறோம். வேலைவாய்ப்பு தகவல்களை படித்தளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலயமா உங்களுக்கு வேலைவாய்ப்புகளில் வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா 24/7 லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு தினமும் பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.